டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச் வந்தாச்சு. டைட்டன் சிசி யூசஸ் கிரவுண்ட் பாய் சிசி ஃபைனல் மேட்ச். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சாம்பியன்ஸ். இதில் டைட்டன்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க, கிரவுண்ட் பாய்ஸ் வந்து பவுலிங். ஓப்பனிங்காக சுபாசன் அசோக், பவுலிங்கில் ஆனந்த் ஓப்பன் தி அட்டாக். ஃபர்ஸ்ட் பால், ஃபஸ்ட் பாலே ஜஸ்ட் மிஸ்ஸிங்க, லெக் ஸ்டம்புக்கு மேலே ஒரு டாட் பால் டவுன் தி கிரவுண்ட். டேக் ஆன் பண்ணியிருக்காரு இங்கே சுபாஷ் லெக் சைடில், நல்லா ஃப்ளிக் ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்காரு, பவுண்ட்ரி கிளியர் ஆகிருக்குங்க. நல்ல ஷாட், நல்லா தொடங்கியிருக்காரு சுபாஷ். தேர் பால் ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு, கனெக்ட் ஆகிருக்கு, வெல் கனெக்டட் ஆகிருக்குங்க. சிக்ஸு தேர்ட் பாலே மேக்ஸிமம், ஒரு கிரேட் ஓப்பனிங். இந்த டைம் லெக் சைடு அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் இருக்கா? ஃபீல்டர் இருக்குது, பட் சேசிங்கில் தான் இருக்காங்க. பால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, நல்லா ரன்னிங். இங்கே டூ ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஓவரே நல்ல ஷாட்டுங்க, அகைன் மறுபடியும் கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்கே சுபாஷ் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். அங்கே மிஸ் ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க, அகைன் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஒரு ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க விக்கெட் இது இல்லாமல். நெக்ஸ்ட் ஓவர் ராஜா, இங்கே அசோக் சீஃபா ஃபைன் லெக்கில் தட்டிட்டு ஒரு சிங்கிள். ஓப்பனிங்கே நல்லா ரன் அடிச்சிட்டாங்கன்னா போக போக நிறைய ரன்ஸ் வந்து பேக்கப்பில் வர பிளேயர்ஸ் ஆடிடுவாங்க. ஃபஸ்ட் ஓவரில் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க டைட்டன்ஸ், அதை எப்படி பிக்கப் பண்ணி எட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா பாலுங்க, பாலை வரவிட்டு லேட் கட் ஆடிருக்காரு, கேப்பில் போயிருக்கு, பவுண்ட்ரி போயிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஃபீல்டர் சேசிங்கில் நல்லா ஸ்டாப்புங்க, பவுண்ட்ரி சேவ் பண்ணியிருக்காரு அங்கே கார்த்திக். எக்ஸலன்ட் ஸ்டாப், இங்கே 3 ரன்ஸ் ஓடிருக்காங்க. சுபாஷ் நல்ல ஷாட்டுங்க, பால் ரேஸில் இருந்துச்சு, கிளியராக ஹிட் பண்ணியிருக்காரு, ஃபீல்டரை பார்த்து ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட், 2 ஓவருக்கு 25 ஆடிருக்காங்க டைட்டன் சிசி. இது வரைக்கும் விக்கெட் எதுவும் இல்லை. மதி அட்டாக்ல ஃபஸ்ட் பாலே சூப்பராக போட்டிருக்காருங்க, டாட் பால் நல்ல ஷாட்டுங்க. இங்கே பேக் ஃபுட்டில் போய் அடிச்சிருக்காரு அசோக், ஒரு எக்ஸலண்ட் பேட்டிங். அகைன் மறுபடியும் கேப்பில் தான் ஆடியிருக்காரு, பவுண்ட்ரி நல்ல போலுங்க, ஸ்டெப் டவுன் பண்ணி ஒரு குயிக் சிங்கிள். சுபாஷ் நல்ல ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ரா கவரில் ஆடியிருக்காரு, அகைன் ஃபீல்டர் இன்சைடு தான் இருக்குது. மறுபடியும் இந்த ஓவரில் பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க, கிரேட் ஓப்பனிங். இங்கே சுபாசன் அசோக் எக்ஸலண்ட் டெலிவரிங்க, நல்ல பால், சூப்பரான பால், அது சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு இங்கே சுபாஷ். பாயிண்டில் ஹைட்டு போயிருக்கு, பால் குத்தி டிவிஎஸ்னாகி பவுண்ட்ரியே போயிருக்குங்க, நல்ல ஷாட்டிங்க. 3 ஓவருக்கு 38 பவுலிங்கில் ஒரு சேஞ்ச், வெங்கட் வந்திருக்காரு, நல்ல பாலுங்க. வந்த பால் கொஞ்சம் வித்து கொடுத்துருக்காரு, இங்கே ஸ்லைஸ் பண்ணி விட்டுருக்காரு அசோக், கேப்பில் போயிருக்கு ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டரா, பிடிச்சிருக்காருங்க அங்கே கார்த்திக். பவுண்ட்ரி சேவ் பண்ணியிருக்காரு, ஆனால் இங்கே ரெண்டுறேன், நல்ல பாலுங்க, ஒரு பவுன்சர் பால், சூப்பராக ஆடியிருக்காரு இங்கே அசோக். அகைன் மறுபடியும் அங்கே கார்த்திக் அவரையவே ஓட விடுறாங்க, அகைன் அதே சைடு பவுண்ட்ரி ரிவர்ஸ் அனுப்பியிருக்காருங்க. நல்லா கனெக்ட் ஆகலைனாலும் பால் கேப்பில் போயிருக்கு, முக்கியமாக பவுண்ட்ரி லைனை தாண்டி இருக்குங்க. ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி ரெண்டு பேருமே மாறி மாறி ஆடி பவுலர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. சுபாஷ் டவுன் தி கிரவுண்ட் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு பவுலர் தலைக்கு மேலே, ஒரு நல்ல ஷாட், ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இங்கே வந்திருக்கு சுபாஷ் பேட்டில் இருந்து. ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு, இங்கே கேட்சுக்கான சான்ஸ், கேப்பில் விழுந்திருக்கு. 4 ஓவருக்கு 55, நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா இங்கே அன்பு வந்திருக்காரு, எக்ஸலண்ட் டெலிவரி, ஃபஸ்ட் பாலே சேஃபாக ஆடியிருக்காரு. இங்கே சிங்கிள், ஆனால் அதை டூஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சி, ரன் அவுட் சான்ஸ் ஸ்டம்பில் பட்டிருக்கு, அம்பையர் வந்து நாட் அவுட் கொடுத்துருக்காரு. மேபி நம்ம ரிப்ளேயில் பார்த்துடலாம், மேபி க்ளோஸ் கால் தான். நல்ல ஷூட் அங்கே, எந்த எரரும் இல்லை, ஆனால் இங்கே ரன்னிங் நல்லா ரன்னிங் அசோக் ப்ரோ கிட்ட உள்ளே வந்துட்டார், அம்பையர் நாட் அவுட் தான் கொடுத்துருக்காரு.
இங்கே கேட்சுக்கான சான்ஸ் கையில் பட்டு மேலே ஏறி இருக்கு. கீப்பரும் கேட்ச் பிடிச்சிருக்காரு, ஆனால் லெக் பை நாட் அவுட். நல்ல பாலிங், ஒரு ஸ்லோயர் ஒன் வேரியேஷனோட போட்டிருக்காரு இங்கே அன்பு. விக்கெட்டே விழுகாமல் பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பவுலிங்கில் சேஞ்ச், சந்தோஷ் வந்திருக்காரு. நல்ல பவுலிங்க, லெக் சைடில் சிங்கிள், ஒரு பவுன்சர் பால் புல் பண்ணியிருக்காரு லெக் சைடு, பட் நேராக ஃபீல்டர் கையிலேயே போய் இறங்கியிருக்குங்க, கிளியர் ஆகலை. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ இங்கே சந்தோஷ் எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அருண்குமார் ஸ்ட்ரைக்கில். நல்ல பாலுங்க, ஸ்லோயர் ஒன் லெக் சைட், இது வந்து ஈஸி ஹிட் பால். ஃபஸ்ட் பாலே சூப்பராக ஆடிருக்காரு இங்கே அருண். ஃபஸ்ட் பால் பவுண்டரி ஆடிருக்காருங்க, நல்ல ஷாட், எக்ஸலண்ட் டெலிவரி. பால் பாருங்கள் பிச்சிங் லென்த்துலேருந்து எந்த அளவுக்கு டேன் ஆகி போயிருக்குன்னு சொல்லிட்டு, சூப்பரான டெலிவரி, டாட் பால். நல்ல பாலுங்க, இங்கே ஸ்ட்ரைட் அடிக்கான முயற்சி, லீடிங் ஏஜ், கேட்சுக்கான சான்ஸ், யாரும் கேட்ச் ட்ரை பண்ணல, பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, டாட் பால். நல்ல பாலுங்க, நேருக்கு நேராக போட்டிருக்காரு, லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள். மேட்ச் சூப்பராக போயிட்டுருக்கு, ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்லோயர் ஒன் டாஸ் பால், ஈஸி பவுண்ட்ரி இங்கே அருண் ப்ரோக்கு. நல்லா டெலிவரிங்க, பால் பிச்சிங் லென்த்துலேருந்து எகைன் டேர்ன் ஆகி வந்திருக்கு, ஒரு லெக் ஸ்பின் மாதிரி பால் டேர்ன் ஆகிருக்குங்க, நல்ல டிவியேஷன் இருக்குது பாலில். அகைன் ஸ்லோயர் டெலிவரி, பட் லெக் சைடு போயிருக்கு. இங்கே கீப்பரும் மிஸ் பண்ணியிருக்காங்க, தேடுமனும் மிஸ் பண்ணியிருக்காங்க, பவுண்ட்ரி லைன் போயிருக்கு, ஒயிட் ப்ளஸ் பவுண்ட்ரி, எக்ஸ்ட்ரா ரன்ஸ். 7 ஓவருக்கு 81 லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ். அகைன் சந்தோஷ் அட்டாகில், ஃபஸ்ட் பாலை அகைன் புல் பண்ணியிருக்காரு இங்கே அருண். லெக் சைடில் சிங்கிள் மட்டும்தான். நல்ல பாலுங்க, ஸ்ட்ரைட்டாக அடிக்க விட்டுருக்காரு இங்கே. பால் ஹைட் ஏறி இருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லை, நேராக அங்கே ஃபீல்டர் கையில். நல்ல கேட்சிங்க, இங்கே அகைன் சந்தோஷ் தான் வந்து பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. கிரவுண்ட் சிசிக்காக அவர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் விக்கெட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பேலன்ஸ் பவுலர் சப்போர்ட் பண்ணணும், இங்கே ஒரு ஃபுல் டாஸ். நியூ பேட்ஸ்மேன் குரு லெக் சைடில் தட்டி விட்டுட்டு ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடிருக்காங்க. எக்ஸலண்ட் டெலிவரிங்க, அகைன் கல்லியில் கட் பண்ணிட்டு ஒரு குயிக் சிங்கிள். பவுலிங்கில் ஒரு சேஞ்ச், கார்த்திக் வந்திருக்காரு. நல்ல பவுலிங்க இங்கே குரு, நேருக்கு நேராக அடிக்கிறதுக்கான முயற்சி, ஆனால் லீடிங் ஏஜ். நல்ல கேட்சுங்க, நல்லா கனெக்ட் ஆகலை. அண்ட் நியூ பேட்ஸ்மேன் அருண் பால் ரிவர்ஸ் நீம்பி இருக்காரு, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், சிங்கிள் மட்டும்தான். நல்ல பவுலுங்க, சூப்பராக போட்டிருக்காரு இங்கே கார்த்திக். டவுன் தி கிரவுண்ட், அதுவும் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், சிங்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க கார்த்திக். அகைன் அன்பு அட்டாக்ல, ஸ்லோயர் ஒன் லெக் சைடில் ஃபீல்டர் லாங்கில் இருக்காங்க, டூ ஸ்ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், டூ ஸ்ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்ல ரன்னிங். டவுன் தி கிரவுண்ட், பாலுக்கு க்ளோஸ் போகலை இங்கே அருண் பால், ஒரு மிஸ் டைம் ஷாட் மாதிரி இருக்கு. அகைன் லெக் சைட், ஒரு சேஃப் ஹேண்ட்ஸ் கேட்ச் பிடிச்சிருக்காங்க, அவுட் ஆயிருக்காருங்க அருண் பால், தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. அண்ட் நியூ பேட்ஸ்மேன் சுதாகர், நல்லா ஆடக்கூடிய பிளேயர், டெய்லண்டில் வந்திருக்காரு. அந்த ஃபஸ்ட் பாலே பவுன்ஸ், ஒரு டாட் பால். ஸ்லோயர் ஒன்றுங்க விற்று கொடுத்துட்டாரு இங்கே சுதாகர், சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு இந்த பாலை. ஃபீல்டர் இருக்குது, இருந்தாலும் பவுண்ட்ரி லைனை கிளியர் பண்ணியிருக்காருங்க. சிக்ஸ், நல்ல ஷாட். அகைன் சந்தோஷ் அட்டாக்ல நேருக்கு நேராக முட்டியிருக்காரு இங்கே அருண், சூப்பரான ஷாட், ஹைட்டு போயிருக்கு. அதே மாதிரி
பவுண்ட்ரியும் கிளியர் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஷாட், இந்த பால் கொஞ்சம் இழுத்து போட்டார், ஹைட்டு போயிருக்கு பட் டிஸ்டன்ஸ் போகல, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நல்ல கேட்சங்க, அருணும் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. போதுமான அளவுக்கு ரன் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. எக்ஸலண்ட் டெலிவரி சந்தோஷ், ஆஃப் ஸ்டெம்போட நல்லா தலையில் பட்டு தூக்கியிருக்கு. தனி ஒரு மனிதனாக கிரவுண்ட் சிசிக்காக போராடிக்கிட்டு இருக்காருங்க. சூப்பரான டெலிவரி அண்ட் பேட்டிங்கில் மகேஷ் வந்திருக்காரு. இதுவும் சூப்பரான டெலிவரிங்க, ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காரு, நேராகவே போய் ஆடிருக்கலாம் பட் த்ரோ பண்ணி மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரெயிட்டாக லங்கானில் ஒரு சிங்கிள். வேன் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக கார்த்தி லெக் சைடில் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர், சிங்கிள் மட்டும்தான். சூப்பரான பாலுங்க, ஆஃப் சைட் யாருக்கார ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் ஓவரில் பெரிய ஷாட் வருமானு சொல்லி பார்க்கலாம். அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் இங்கே அடிச்சிருக்காரு மகேஷ், டாஸ் பால் லெக் சைடு, ஹைட் ஏறியிருக்காருங்க, டிஸ்டன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே ஃபீல்டிங்கில் ஒரு நல்ல சேவா, சிக்ஸ் லைனில் ஜம்ப் பண்ணி தட்டி விட்ருக்காரு. நம்ம ரிப்ளேயில் பார்த்துடலாம். நல்ல ஜம்ப்புங்க, நல்ல மகேஷ் லெக் சைடு பால் ஃப்ரீ ஹிட்டாக அடிச்சிருக்காரு. இங்கே லாஸ்ட் பாலை பவுண்ட்ரியோட இந்த மேட்சை இன்னிங்ஸை முடிச்சிருக்காரு. 121 ஆடிருக்காங்க டைட்டன்ஸ், 12 ஓவருக்கு 122 அடிக்கணும். ஓப்பனிங்கில் பிரதாப் அண்ட் சதீஷ், பவுலிங்கில் அருண். ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்லேயே போட்டு கொடுத்துருக்காரு, ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்காரு இங்கே பிரதாப். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் பாய் சிசி. நல்ல ஸ்டார்ட் ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் அடிக்கிறான முயற்சி, லீடிங் ஏச் இங்கே எக்ஸ்ட்ரா கவரில் நல்ல கேட்சுங்க. செகண்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே அருமையான கேட்ச் அங்கே அருண் பால் ஃபீல்டிங்கில் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் மதி. எக்ஸலண்ட் டெலிவரிங்க ஆஃப் யார்கர். ஷாட்டுங்க இங்கே அன்பு அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாக, பேட்டில் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு பட் நியூ பால் அதனால் ட்ராவல் ஆகலை. ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையிலேயே ஃபஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட் எழுந்திருக்காங்க. ஒரு ஹியூஜ் டார்கெட் இருக்கும்போது இது எரராக இருக்குமான்னு சொல்லி பேக்கில் பார்க்கலாம். அண்ட் நியூ பேட்ஸ்மேன் சேக்கர் நல்ல கேட்சுங்க, எக்ஸலண்ட் டெலிவரி. இங்கே பேக் டு பேக் விக்கெட், அதை ஸ்லோ மோஷனில் பார்த்துடலாம். நியூ பேட்ஸ்மேனுக்கு வெல்கம் பால் வேறு லெவலில் போட்டிருக்காரு அருண். ஃபஸ்ட் ஓவர்லேயே 3 விக்கெட் கொலாப்ஸ் பண்ணியிருக்காரு ஆப்போனன்ட் டீமை. அண்ட் வெங்கட் நியூ பேட்ஸ்மேன், ஹேட்ரிக் பால், நல்ல பவுலுங்க. ஒரு ஓவருக்கு 6 ரன், 3 விக்கெட். அண்ட் பவுலிங்கில் மகேஷ் ஃபர்ஸ்ட் பாலே லெக் சைடில் கேட்சுக்கான சான்ஸ் தான் இது, முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கலாம். சிங்கிள் ஷாட்டுங்க, டேக் ஆன் பண்ணியிருக்காரு இங்கே வெங்கட் மகேஷை, ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு பவுலர் தலைக்கு மேலே. 6 ரன்கள், நியூ பால் தான் பட் நல்லா கிளியராக ஹிட் பண்ணியிருக்காருங்க. ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, சூப்பரான பால் டாட் பால், அகைன் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, அதுலேயும் டாட் பால் தான் போட்டிருக்காங்க. இங்கே பவுலிங்கில் ஒரு சேஞ்ச், அசோக் வந்திருக்காரு தேர்ட் ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் திரும்பி இருக்காங்க, நல்ல ஷாட் பவுண்ட்ரி. இந்த மாதிரி பவுண்ட்ரி கிரவுண்ட் பாய்ஸ்க்கு நிறைய தேவைப்படுது, யாரோ ஒருத்தர் சார்ஜ் எடுத்தே ஆகணும். எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு சிங்கிள், டூஸுக்கான முயற்சி, டூஸ் ஓடி இருக்காங்க. நல்ல பாலுங்க, பாலில் வேரியேஷனோட போட்டிருக்காருங்க அசோக். ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி போனாலும் அடுத்தடுத்த பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. இங்கே பவுலிங்கில் சேஞ்ச், மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான சான்ஸ், ஷாட்டுங்க. நம்ம எகைன் மறுபடியும் ஸ்ட்ரைட் அடிக்கிறதுக்கான முயற்சி, ஆனால் இங்கே லீடிங் ஏஜ் ஆயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸ், பிடிச்சா பெரிய விக்கெட் அவுட் ஆயிடுவாங்க. பிடிச்சிருக்காங்க, நல்ல கேட்ச் சுபாஷே பிடிச்சிருக்காரு. அண்ட் நியூ பேட்ஸ்மேன் துரை வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் திரும்பி இருக்காருங்க, டாட் பால், ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் இங்கே மறுபடியும் லீடிங் ஏஜ் ஆயிருக்கு.
சிங்கிள் ஹேண்ட்லேயே பிடிச்சிருக்காரு. இங்கே சுபாஷ் வேற லெவல் கேட்ச். இங்கே பேக் டு பேக் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் நல்ல பாலுங்க, எக்ஸலண்ட் டெலிவரி, டாட் பால். போலிங்கில் ஒரு சேஞ்ச், ஜெகா இங்கேயும் எஜ் ஆயிருக்கு. நல்ல ரன்னிங் கார்த்திக் உள்ளே வந்திருக்காரு. அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காருங்க. நல்ல ஷாட், பாலை வரவிட்டு தட்டியிருக்காரு கார்த்திக். பாயிண்டில் சிங்கிள் மட்டும்தான். ஷாட்டுங்க நல்லா கனெக்ட் ஆகலை, பட் கேப்பில் போயிருக்கு. டூ ரன்ஸ். நல்ல பாலுங்க, பேட்ஸ்மேனை ரீட் பண்ணவே விடலை. எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க. ஆஃப் சைட், லெக் சைட், பாடி அட்டாக்ல மாற்றி மாற்றி பால் போட்டு இருக்காங்க. அகைன் மணி அட்டாக்ல ஸ்லாட்லேயே போட்டு கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் எரர் யாரும் பண்ணல, ஆனால் இந்த பால் ஸ்லாட்லேயே போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் ஈஸியாக ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க கார்த்திக். அகைன் இதுவும் ஸ்லாட்டில் தான் போட்டிருக்காரு, ஆனால் இந்த தடவையும் எக்ஸ்ட்ரா கவரில் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் ஆளே இல்லாத பக்கம் அடிச்சிருக்காருங்க. அங்கே மிகப்பெரிய கேப், பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். இங்கே கார்த்திக் எக்ஸலண்ட் டெலிவரி, கம்பேக்கான பால், சிங்கிள் தான் அதுலேயும். அகைன் ஜெகா அட்டாக்ல ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, நல்லா கனெக்ட் ஆகலை. நல்ல ஸ்டாப்புங்க அங்கே, விட்டுருந்தா பவுண்ட்ரி போயிருக்கும். சிங்கிள் மட்டும்தான். டவுன் தி கிரவுண்ட், பெரிய ஷாட் அடிக்கிறதுக்கான முயற்சி, ஆனால் சூப்பராக போட்டிருக்காங்க இங்கே டைட்டன்ஸ் பவுலர்ஸ். நல்ல ஷாட்டுங்க. இங்கே அவரோட திறமைகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கார்த்திக். தில் ஸ்கூப் ஆடி ஒரு பவுண்ட்ரி, பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்கலை. அருமையான பவுண்ட்ரிங்க. அகைன் மகேஷ் அட்டாக்ல ஃபாஸ்ட்டு பாலே ஸ்டெம்பை பார கூட்டிருக்காருங்க. தரமான பவுலிங் இங்கே, ஆஃப் ஸ்டெம்பை அள்ளி வீசியிருக்காரு. சூப்பரான பவுலிங்க. அண்ட் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைட்டாக ஆடிருக்காரு லாங் ஆனில். ஓ அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங்கில் பவுண்ட்ரி அவருக்கு, லக்கி ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி. நல்ல பாலுங்க, நல்ல கேட்ச். இங்கே கார்த்திக் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார், அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. இப்போது டைட்டன்ஸ் மறுபடியும் கம்பேக் பண்ணியிருக்காங்க. இங்கே சந்தோஷ் அவரும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, கேட்ச் பிடிச்சாங்கன்னா நல்ல கேட்சாக இருக்கும். நல்ல முயற்சி அங்கே. டூ ரன்ஸ். நல்ல பாலுங்க, நல்ல கம்பேக்கான பால், டாட் பால். ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. இங்கே லீடிங் எஜ் ஆகிருக்கு, ஆனால் பால் எங்கேயோ ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு. கேப்பில் பிச் ஆகிருக்குங்க, சர்வைவ் ஆகிருக்காரு. ஓ வா, வாட் அ கேட்ச், சூப்பரான பாலுங்க. மறுபடியும் ரிப்ளேயில் பார்க்கலாம். லைட்டாக டச் ஆச்சு இங்கே சிங்கிள் ஹேண்டில், அசால்ட்டாக பிடிச்சிருக்காரு சுபாஷ், ஸ்பெக்டாகுலர் மேன். இன்னைக்கு பாதி கேட்சே அவர் தான் பிடிச்சிருக்காரு அட்டாக்ல. இங்கே அசோக் வந்திருக்காரு, நல்ல பாலுங்க, டாட் பால். ஓ தரமான பாலுங்க, பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி போட்டிருக்காரு அங்கே. எக்ஸலண்ட் டெலிவரி, லெக் ஸ்டெம்பை பறக்க விட்டுருக்காரு. இந்த பால் நல்லா ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணியிருக்காருங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு விக்கெட்டு தான் இருக்குது. பவுலிங்கில் சேஞ்ச், கேசவ் வந்திருக்காரு லாஸ்ட் விக்கெட். இங்கே மணி லெக் சைடில் அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான சான்ஸ், கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ரன் அவுட் பண்ணியிருக்காங்க, ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. டைட்டன்ஸ் வந்து கிரவுண்ட் பாய்ஸ் ஆல் அவுட் பண்ணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. வாழ்த்துக்கள் இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் சிசி. இன்னுமே டஃப் கொடுத்துருக்கலாம், ஒரு ஹை டோட்டலுங்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் தான். பட் எனிவே வாழ்த்துக்கள் ரன்னர்ஸ், கிரவுண்ட் பாய்ஸ் அண்ட் வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் சிசி.